come to. உலகத்தை குறித்து அவரது வார்த்தையிலிருந்து ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பூமி என்று சொல்லும் பொழுது வேறு, உலகம் என்று சொல்லும் பொழுது வேறு. பிசாசின் வல்லமைக்குள்ளாக அவரது வல்லமை பொய்யும் வஞ்சிப்பும். ஆரம்பத்திலேயே பொய்யன் ஏதென்று ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அந்த பொய்யும் வஞ்சிப்பும் இந்த உலகத்திலே இன்னும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்குது. Lies and hypocrisy and deception. தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் அல்லது செவி கொடுப்பார்கள். உலகத்தார் உலகத்துக்கு செவி கொடுப்பார்கள், தேவனுடைய வார்த்தைக்கல்ல. இதை குறித்து வேத வாக்கியங்கள் பல இடங்களிலே கூறுது. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கும், கீழ்ப்படியும். என் கிறிஸ்தவர்கள் அன்று இல்லை. பெரும்பாலான ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் பைபிளை வைத்திருக்கிறவர்கள், வாசிக்கலாம். சூரிய நாள்ல ஞாயிறு தினத்தில் ஆராதனைக்கு போகலாம். இது ஒரு சபை. ஆனால் அதை உயர்ந்த தேவனாலே உலகம் என்னும் பிசாசின் கூண்டலை இருந்து வெளியே இழுக்கப்பட்ட ஒளிய நத்திங் கேன் பி டன், நத்திங். முன்னறிந்தவர்கள் பெறதானே என்று நீ கேளாது. நீ தரமான வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், மனுஷி. வெளியே வராமல் கிறிஸ்தவ சர்ச் என்று சொல்லி எதிலையும் இருக்கலாம். உலகத்திலே வெள்ளக்காரனோ பிரவுனோ கருவலோ யாரோ, இதை கவனமாக கேளுங்க. இந்த ஊழியத்திலே, அவர் கொடுத்த ஊழியத்திலே ஆதி முதற் கொண்டு வார்த்தையை கேட்டவர்கள் கீழ்படினார்களோ இல்லையோ அவருக்கு தெரியும். நான் நியாயத்தை இருக்க, ஆனா பலர் இல்லை. யேசுவின் நாட்களில் எத்தனையோ சீஷர்கள் விட்டு பிரிந்து போனார்கள். ஆரம்பத்திலே சொல்லாத சில போதனைகள் ஓகே சடுதியா சொல்ல ஆரம்பித்தார். என் சதையை சாப்பிட்டு என் இரத்தத்தை குடிக்காதவனுக்கு நித்திய வாழ்வு இல்லை. கேட்டவர்களுக்கு புரைச்சு போயிருக்கும். இவ்வளவு நாள் நல்ல வார்த்தை கொடுத்து போட்டு இருந்த பிறகு பிடிச்சு விடுறேன். இதை
இவர் எப்படி சதையை கொடுப்பான், நாங்கள் சாப்பிட இவர் ரத்தத்தை குடிக்கலாமா? மோசை வலிக்கு வலிக்க கட்டளையிட்டு இருக்கிறாரே தேவன் மோசை மூலமாக. எந்த ஒரு இறைச்சியையும் ரத்தத்தோட சாப்பிடாதே. இவர் வந்து இப்படி சொல்றார், இவர் வஞ்சிக்கப்பட்டுட்டார், இவர் முன்பு நல்லா தான் ஆரம்பிச்சவர், நாளில் நிலங்களை பற்றிய ஊமை, இனிமே எத்தனையோ ஊமைகள், இப்ப இருந்தா போல ரத்தத்தை கூடி கேட்டான் விட்டு போனார்கள். யேசுவா அவர்களை வாண்டு கூப்பிடவில்லை. தம்முடைய சீஷர்களை திரும்பி, This way I tell you, meditation is so important. அநேக பேருக்கு தியானம் பண்ண தெரியாது, தியானம் பண்ணவும் நேரம் இல்லை. இந்த உலக வாழ்க்கையும் தங்கள் வாழ்க்கையும் இந்த உலகத்தின் சகலவித சோதனைகளும் சிற்றின்பங்களும் குடும்ப பாரமும் குடும்ப கவலைகளும் நெருக்கி புதைச்சு போடும். நாம் அநேக உத்தரவுகளுக்கு கூடாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். செத்தபின் மோட்சம், கிறிஸ்தவத்தின் வஞ்சிப்பு. அந்த வஞ்சிப்பு அமெரிக்கா, கனடா, பிரிட்டன்ல முதல் வந்து இந்தியாவில போய் விழுந்து இன்னமுமாக தொடர்ந்து நடக்கிறது. Yeshua never spoke about heaven or taking people to heaven. மோட்சமுங்கிற இடத்தை குறித்து அல்லது ஜனங்களை நான் அங்கு கொண்டு போவேன் என்கிறது குறித்து அவர் பேசவில்லை. ஒரு இடத்தையும் பேசவில்லை. அப்ப இவர்கள் போன உடனே சீஷரிடத்தில் கேட்டார், யோசபனுக்கு நித்திய வாழ்க்கையின் வார்த்தைகள், The words of life, வார்த்தைக்குள்ளாக வாழ்க்கை. நீ வாசிச்சு மட்டும் சரி வரா. புருஷனோ மனைவியோ பிள்ளையோ யாரோ போதுகரோ என்னை சேர்த்து தான் சொல்றேன், இத வாசிச்சு நோ. எதையுமே கேட்க மாட்டேன், வழக்கமாக்குற மாதிரி. பத்தாதிகாரங்கள் வாச்ச குறைஞ்சது அந்த உபாமத்தில் வாச்ச. இப்ப என்ன கேப்பன் தெரியுமா? வாசிச்சவைகள் இருக்கும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி உன்னை ஒப்பு கொடுத்தாயா? அதிகம் இந்த தேவனின் அன்பா இருப்பது அவரது கட்டளைகளுக்கு கீழ்படுகிறது. எழுதப்பட்ட இடங்கள் எத்தனையோ. இயேசுவா சொன்னார், என் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறவனே என்னில் அன்பா இருக்கிறான்.
வெள்ளக்காரன் சேச்சனப்பட்ட கூட்டங்களை மீது இல்லை, எழுப்பி ஓடிடுவாங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டியது கடனை புடி தீக்கலாம், காடை போட்டு எடு 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 எடுத்து எப்படி கடனை புதைக்கலாம். அப்படியான பிரீச்சர்ஸுக்கு 20,000-50,000 சனம் கூடும். ஏன் கடனாளிகள் இலங்கையில் அரசாங்கமும் ஜனங்களும் கடனாளிகள், கடனை பெற்றவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை வேலைக்காரன். முந்தி கேட்டமா இது இந்த நாள்ல அவரது வார்த்தையை கேட்க முடியாது. நாம் முந்தி கேட்டவர்கள் தங்கள் நிலத்தை சரி பண்ணாது கேட்டு அங்கு ஒன்றும் முளைக்கவில்லை, வெளியேறினார்கள். பரிசெயர் கூட்ட அவர்களுடைய கூட்டங்களுக்கு ஓடி தெரிகிறார்கள். வீட்டுக்கு பக்கத்தில் எதிர்க்கு அங்கால கொஞ்சம் நீங்க அங்கே போறீங்க, சரி நாங்களும் வந்து பார்ப்போம். இதெல்லாம் எப்படியாக கிறிஸ்டியன் சர்ச் அல்லது இந்தியா சொல்ற மாதிரி சர்ச்சு எப்படியாக அந்த கூட்டம் வந்ததுண்டு? ஆராய்கிற நேரத்தில் விளங்கும். அந்த கூட்டம் எபிரேய பாஷையில காஸ்மாஸ், உலகத்தார். யேசுவா எத்தனையோ தடவை இதை குறித்து கூறியிருக்கிற, உலகம் உங்களை பகைத்தான் ஆச்சரியப்பட வேண்டாம், உங்களை பகைக்கிறதுக்கு முதலில் என்னை பகைத்தது. நீங்கள் உலகத்தாராக இருந்தால் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உலகம் தன்னுடையதை நேசித்திருக்கும், நீங்கள் உலகத்தார் அல்லாததனாலும் நான் உங்களை உலகத்திலே இருந்தே பேயின் கூட்டங்களிலே இருந்தே இந்த உலக ஜனங்களிலே இருந்தே வஞ்சிப்பிலே குருட்டாட்டத்திலே இருந்தே உங்களை பிரித்தெடுத்ததனால் பிசாசும் அவனுக்கு கீழே இருக்கிற ஜனங்களும் உங்களை எதிர்ப்பார்கள். அதனை முதல் எதிர்ப்பது பௌத்தர்களால், முஸ்லிம்ஸ் அல்ல, இந்துக்களால், வெளியால் அழைக்கப்பட்ட எக்லீசியா எனப்பட்ட கூட்டத்தை முதலில் எதிர்ப்பது கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், காஸ்மாஸ், உலகத்திலே இருக்கிறவர்கள், இருதயம் மாறாதவர்கள், சுத்தம் மாயமாலும். இந்த மாயமான சந்ததியை தான் யேசுவா அவர்களோடு மோதினார். அவர்கள் வேதபாரகர்கள், மெய்ப்பர்களாய், போதகர்களாய் இருந்தார்கள், குருடர்கள் என்று அறியவில்லை. அவர்கள் தகுப்பன் யார் என்பதை அறியவில்லை. உலகம் கூறுகிறது உலக ஜனங்கள் எல்லாருக்கும் தகுப்பன் அது உயர்ந்ததவன் யேசுவா பின்னாடி. உடன் நான்சென்ஸ். எத்தனை பேருக்கு தெரியும் யேசுவா அறிவுந்த தேவனை தகுப்பனாக வெளியாரை சொல்லவில்லை,
Now, காணாமல் போன ஆடுகளுக்கு அறிவித்தார், தம்முடைய சீஷர்களுக்கு அறிவித்தார், உங்கள் தகப்பன் வானங்களிலே இருக்கிறவர் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பார்கள், அதிக நிச்சயம். வழியால் அழைக்கப்பட்டவர்கள் கூட கடற்கரையில வெளியில நின்று கால் தண்ணி அந்த நினைக்கிற மாதிரி முடிஞ்சு போச்சு அந்த காலம். உன் விசுவாசம் சோதிக்கப்படும். உன் புருஷன் உலகம் அல்லது ஒரு சில பிள்ளைகள் உலகம், வெளியே அழைக்கப்படாதவர்கள், அவர்கள் கத்தோலிக்கரோ மெதடிச்சோ எங்களுக்கும் சிபிஎம்ஐயோ ஆவிக்குறி ஓ அங்கே இருந்து வரும் எதிர்ப்பும் மோதலும் முதலில் பிந்தினோரை போல காணப்படுகிற கத்தோலிக்கர் மெதடிஸ்ட் ஆங்கிலிக்கன் அல்லது இந்துக்கள் பௌத்தர்கள் கவனமாய்கள், யேசுவின் வார்த்தைப்படி முந்தினோராவார்கள். அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. The kingdom of heaven, the kingdom of God is coming to Jerusalem. நானும் ராஜ்யத்தினை நிலநாட்ட வருகிறேன், கொஞ்சம் எல்லாரும் விலத்துங்க உண்டு. Now is going to be false. The kingdom will come with false. ராஜ்யங்கள் அடித்து உடைத்து நிலைநாட்டப்படும். நீ ராஜ்யத்திலே இருக்கிறாயா? அந்த ராஜ்யத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறாயா? கஷ்டம் நெருக்கம் உலகம் உன்னை எதிர்க்கும். பிசாசு ஆக்களை சர்ப்பணி விடுவான். கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் நான் கொஞ்சம் வெளியில பார்க்க போனேன். கதவு கிட்ட ஒரு பேய், மிகவும் தரமான பேய், என்னை பார்த்து அதுக்கு பிறகு கிட்டே வந்து பேய்கள் யார் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளும். I knew that was not man, pure devil. நான் வாய் திறக்கவில்லை. பவுல் எங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் யார்? மாங்கனி சகோதரர்கள் வெறுகள்
பிரச்சனை. எவ்விதமாக டாடி உங்களை அந்த வழி நடத்தினார், என்ன விதமான பிரச்சனைகள் தடைகள் இருந்தது என்று வார்த்தையின் மட்டிலே அவர்கள் வந்து சொன்னது நீங்கள் பார்த்தீர்கள், கேட்டீர்கள். யார் அதுக்கு பின்னால தடையா இருந்ததுண்டு எத்தனையோ பேர் கவனித்தீர்கள். மிகவும் நெருக்கத்தின் மத்தியிலே விடிய காலையில் எழுந்தது போனது டேடி அறிவார், கண்ணுக்கு தெரியாத இந்த எதிரிகள் பிசாசான பூவிந்த அசுத்தாவிகள் மந்திரவாதத்தின் ஆவிகள் அவருடைய வார்த்தைக்கு முழு எதிர். தேவனிடத்தில் இருந்து உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர். யூத சபைகளிலே இருந்த மேய்ப்பர்கள் போதகர்கள் ஜனங்களை வழிநடத்தின, தங்களின் நிலைமையை அறியாதவர்கள் விழுந்து போன லூசிபர் சாத்தான் என்று பழைய பாம்பன் அழைக்கப்படுகிறவன் தங்கள் தகப்பன் என்று அறியாதவர்கள் சைனா அவர்கள் சின்னமாக அந்த டிராகனை வைத்திருக்கிறது. அவர்கள் புழு புழுகி சொல்லுகிறார்கள், நாங்கள் டிராகனின் இந்த என்ன சொல்றது பழைய பாம்பண்டம் வல்லமையான பாம்பு வலுப்பாம்பண்டம் போட்டிருக்கிறான், தலையும் முளைச்சு காலம் வந்து வித்தியாசமா மாறி. ஆனால் அவர்களுக்கு பின்னாலே யார் என்று தெரியவில்லை. இங்கே வந்திருக்கிறார்கள் இலங்கையில் இலங்கை எத்தனையோ கடன் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. உதவி செய்ய வந்தார்கள், அப்படின் கடன் அனைத்தையும் அழித்து விடலாமே. வஞ்சிப்பு உச்சகட்டத்துக்கு போயிருக்கிறது. பொய்யை உண்மை என்றும் உண்மையை பொய் என்றும் மிக முக்கியமாக இந்த புத்தகத்தை வைத்து வாசிக்கிற கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் வெளியால் அழைக்கப்படாதவர்கள் நம்பி இருக்கிறார்கள். யேசுவை கொலை செய்தது வேதவாக்கியங்கள் தெரியாதவர்கள் அல்ல, படித்து
வைத்து ஜனங்களுக்கு அவர்களை வழி நடத்தினவர்கள். அப்படியா? ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பு இப்படி இருந்ததால் இயேசு அவர்களை நேரடியாக சந்தித்தார். இப்பொழுது கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்டதிலே பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் உண்டு, மேய்ப்பர்கள் உண்டு, பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். அந்த உலகங்க நான் சொல்கிறேன், அவர்கள் நிலை தெரியுமா? அவர்கள் தகப்பன் தெரியுமா? அதையும் இந்த தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன், யேசுவாவின் தேவன், அவருடைய டாடி, ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற நெருங்கிய உறவு தெரியுமா? அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரே ஆவி, ஒரே பரிசுத்தாவி தெரியுமா? உலகம் அனைத்தையும் வஞ்சிக்கும் பிசாசு, உலக ஜனங்கள், தேசங்கள், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், அதிகாரியங்கள், போலீஸ் ஸ்டேஷன், தி போலீஸ், தி ஆர்மி, தி நேவி, எல்லா கண்களையும் மூடி வைத்திருக்கிற பிசாசு, யார் வழியால் அழைக்கப்பட்டு அதையோ இந்த தேவனால் யேசுவாவின் வெளிச்சமாகி அவரது வாழ்க்கை உள்ளே வரவில்லையோ, எவ்ரி பர்சன் இஸ் பிளைண்ட். குண்டங்களை தெய்வமட்டே நான் நினைச்சிருந்த காலம் எனக்கு தெரியும். மரியாள் தானே எனக்கு எல்லாம். அந்தோனியார் சூசை பண்ணிட்டு நான் போகல. ஆனால் யேசுவ சொன்ன வார்த்தையின்படி பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள், முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள். இந்த ஜனங்கள் ஒன்றும் தெரியாதவர்கள். போகிற வழி எது? யேசுவா நானே வழி, உண்மை என்று எதை சொன்னார்? இவர்களை பிடிச்சு இழுத்து உலகத்திலே இருந்து, பிசாசின் இருள் கூட்டத்திலே இருந்து, தேவனற்ற மெஷியா இல்லாத ஜனக்கூட்டத்திலே இருந்து இவர்களை பிரித்தெடுத்து யேசுவின் கையில கொடுப்பார். அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்தா இது ஒரு பகுதி, ஒரு சின்ன 8 billion people, 8 crore. நீ எங்க இருக்கிறாய்? ஆதாமும் ஏவாளும் அந்த கூட்டத்தை ஆரம்பித்தார்கள். கேள்படியாமையினால் ஆரம்ப காரியங்களை அறிந்து கொள். ஏன் உனக்கு சவக்குழியை வெட்டுகிறாயே? உன் மாயமாலமும் உன் கண்களை குருடாக்கி இருக்கிறது. நேற்றைய தினத்திலே யோகானன் 17:14 வார்த்தையையும் எத்தனை பேர் அது போய் இருக்க பார்த்திருப்பீங்க. சாப்பிடும் நேரத்தில் அதை குறிச்சு யோசிச்சிருப்பீங்க.
அடி கொடுத்த வார்த்தைகளை தானே பேசினார் என்று தடவி சொல்லுவனும். சில காரியங்கள் பல மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், யோவான் 14 நாங்கள் அவர் உலகம் என்று சொன்ன இடங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். தேவையில்லாமல் சொல்லை பாவிக்க மாட்டார். அந்த 14 வார்த்தையிலே நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார்கள். அவர்கள் இரவு முழுவதும் ஜபம் பண்ணி அதிகாலையிலே 12 தேர்வு செய்தார் டாடியின் வழி நடத்துதலின்படி. அவர்கள் என்றால் அவர்கள் தான். அவர்கள் உலகத்திலே இருந்தார்கள். முன்னர் இந்த தேவன் அவர்களை பிரித்தடுத்து மகன் யேசுவாவின் கையிலேயே ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேருக்கு நான் இப்ப கதைக்கிறது, உள்ளே இருக்கிற பேய்கள் கொதிச்செழும்ப, இவனுக்கு வேற பேர் இல்லை இதுதான் பேர். மனுஷன் வயிற்று சாப்பாட்டினால் மட்டுமல்ல, அவர் வாயின்னு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழுவான். சரி, I want to show you actually நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உபாகமம் 8:3 அவர் வாயினாலே புடப்பறும் எல்லாம் வச்சினாலும் அவன் பாழ்வடைவான். Everything. அவனுடைய வேலைக்காரன் வீட்டில் ஷோம் இல்லாம இருக்கிறத நூற்றுக்கு அது விதி வந்துக்காள். அப்ப நான் வந்து குணமாக்குறேன்னு சொன்னார் யேசுவா. அவன் சொன்னான், எனக்கு வீட்டுக்கு வர நான் தகுதியில், நானும் எனக்கு கீழே வேலையா கொள்ளுண்டு பொறுவீரர்கள். ஒருவனை போண்டா போறான் பாண்டவாரான், இதை செய்யண்டா செய்கிறான். நான் பார்க்க வேண்டியதில்லை, அது நடக்கும். நீ ஒரு வார்த்தை சொல்லும், வா, ஒன் வேர்ட்.
இந்த மனுஷன் யேசுவின் அடியையும் அறிந்ததுக்கு பிறகு ஜீசுன் நாசரத்திலே அவர் ஒரு ஆளாக அதிலே பங்கெடுத்து அந்த மூவியில அவர் நித்திரை அடைந்தார். இப்ப அந்த படத்தில் அந்த மூவியில நடந்ததை சொல்லும் பொழுது அவர் அது ரிசைட்டிங் தட். Yeshua says, I'm not of the world, Daddy. They're also not of the world. பரிசேயரை பார்த்து அப்படி சொல்லவில்லை. நீங்கள் உலகத்தார் கீழே இருந்து உண்டானவர்கள், நான் அப்படி அல்ல. யோகான 8 உலகத்துக்குள்ளே இருக்கும் பெரும்பாலான ஜனங்கள் அறிந்த கிறிஸ்தவர்கள் அப்படியாக இருக்கிறாய். அப்படியான அவனது வஞ்சிப்பிலே அவனது ராஜ்யத்துக்குள்ளே ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த வாழ்க்கையை வெறுக்காமல் அவனை ஜெயிக்க முடியாது. That's why Yeshua said, இந்த வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். ஏன்? இந்த வாழ்க்கையை வைத்து பொறி வைப்பான். நான் இப்படி பேசவில்லை, எனக்கு தெரியும். முன்பு நான் இன்னும் சபை கூடுதல் டாடி வழி நடத்தி நாங்கள் ஆரம்பிக்கவில்லை. பேய்கள் கடந்த அவதிப்பட்டது வழியால் அழைக்கப்பட்டவர்களை விட பேய்கள் பேய்கள் வைக்கலையா? ஐயோ, அப்படியா? நாங்க வச்சுக்கிறோமே, நீங்க அங்க வரலாமே. பேய்களின் குரல்கள் உலகத்தார் வழியால் அழைக்கப்பட்டவர்களோடு சேர நடுங்கினார்கள். எங்க புரிய அங்கே நான் வரமாட்டேன். ஏன்? ரெண்டு சபம் விழுந்து போச்சு. அனனியா சபேரா மாயமானம் பண்ணி பொய் சொன்னதனாலே வாக்கியங்கள் கூறுவது மற்றங்கள் அவங்களோட போய் கலந்து கொள்ள பயப்பட்டார்கள். அதுதான் தேவனுடைய வச்சலை செய்ய உண்மையின் கட்டுப்பாடு இப்ப வருகோ. தேவஜனம் ரெண்டு கிறிஸ்தவர்கள் ரெண்டு வெளியால செல்லும் முழு பொய்யர்கள் உள்ளே என்னமோ என்னமோ காரியங்கள் எல்லாம் இந்த
சபைகளுக்கு கொண்டு வீச்சு நடந்து எத்தனையோ வச்சதுக்கு பிறகு அதுலேயும் அந்த காசுகளை கொடுத்து சொல்லுகிறார்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு தட், தட்ஸ் நாட் மை பிசினஸ். உலகம் கூடி கதைகள் அதிகம் இந்த தேவன் இயேசுவாவுக்குள்ளாக இருந்து நாங்கள் அறிய வேண்டியதை பேசிய வார்த்தைகளை நாங்கள் பார்க்க உடன் நடுக்கத்தோடு அவருக்கு சொவி கொடுங்கள். மோசே ஒன்று சொல்லட்டும், பவுல் அப்போஸ்தலர் ஒன்று சொல்லட்டும், நான் முதலில் செவி கொடுப்பது யேசுவாவுக்கு. வை டாடி சார், மோசே எலியா என்ன சொன்னார்? அவங்க சரி விடுங்கோ, எலியா திக்க தரிசிகளுக்கு நிழலாக, மோசே கட்டளைகளுக்கு நிழலாக, இப்ப அவருக்கு செவி கொடுக்கோ, நடுவில் இருக்கிறார்களுக்கு செவி கொடுக்கோ. இது ஒரு தரிசனம். இதை பச்சரி சொல்லாதே மோசேயும் எலியாவும் உயிரோடு இருக்கிறாங்க. நவ் ஆபிரகாம் இஸ் டெட் அண்ட் தி ப்ராஃபெட்ஸ் ஆல் ஆர் டெட். யோகான 8:54-55. Shall I get you? ரெண்டு தடவை கூறப்பட்டிருக்கு. 52 பிறகு 53 அவர் மறித்தார். யார்? ஆபிரகாம். தீர்க்கதரிசிகளும் மறித்தார்கள். மோட்சத்தில் தீ குடிக்க What are we doing about the time? Yeah. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். 14 உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், உம்முடைய வாழ்க்கையை கொடுத்தேன். அப்படி சொல்றீங்க, வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை. வர்களுக்கு அது வாழ்க்கை. கீழ்படிந்து அறிவு என்ன தேவனிலும் அவர் மகனிலும் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாழ்க்கை. இயேசுவா சொன்னார், நானே வாழ்க்கை, ஏன் அவரே வார்த்தை. இந்த வாழ்க்கையின் வார்த்தையை நாங்கள் நோக்கி பார்த்தோம், எங்கள் கைகளா தொட்டோம். அவன் போட்டிருக்கிறான் ஜீவ வார்த்தை, வாழ்க்கையின் வார்த்தை. மனுஷன் இழந்தது வாழ்க்கை. பிழையான மரத்தில் இருந்து சாப்பிட்டு கீழ்படியாமல் பேயின் பொய்யை சாப்பிட்டு
சாப்பிட்டார்கள். உலகம் தொடங்கியது. எங்கே இருக்கிறாய்? நான் பரம்பரை கிறைஸ்தவன், பரம்பரை கத்தோலிக்கன், மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன், பரம்பரை ஆவிக்குரிய சபையைச் சேர்ந்தவன், பரம்பரை சிபிஎம். ஒரு பரம்பரையின் சரிவரா அவர் அறிந்த ஒரு ஜன கூட்டம் உண்டு. அவரது மந்தை டனியால் அவர் கையிலே கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் அவர் குரல் கேட்டு, என்ன குரல் கேட்கிற? இதுதான் அவரது குரல். I can prove that to you. ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார், என் வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். தேவனுடைய மகனாக அவர் இருந்தும் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதல் என்ன என்பதை அறிந்து கொண்டார். நான் என் அடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இனிப்பதங்களுக்கு சொன்ன நீர் என் சந்தோஷம் உங்களிலே இருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படியும் சொன்னீர். எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் இருக்கும்? உலகத்திலே பலர் வெள்ளக்காரன் தொடக்கம் கர்வல் பிரவுன் இந்தியா ஸ்ரீலங்கா கிருபையின் காலம். நாங்கள் கீழ்ப்படியுமாக அவசியம் இல்லை. யேசுவா எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படினார். அப்ப இப்ப பார்த்த வார்த்தை 15:10, நான் கீழ்ப்படுகிறேன், அவர் அன்பிலே நிறைத்திருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் என் கட்டளைகள் படிந்து தந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கிருபையின் காலமாம். மாயமாரம் உள்ளவர்கள் தெரிந்தாலும் கற்பிக்கிறது இல்லை. நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆகையால் பேக்குகளே ஜனக்கூட்டம் இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸ் உலகெங்கும் கீழ்ப்படுகிறவர்களை பகை எத்தனை வாக்குவாதம் நடக்குது. இஞ்சால் ஒரு ஆள் நாங்கள் கிருபையின் காலம் கட்டளைகள் காலம் முடிந்தது. இங்கால இயேசுவ கட்டளைகள் எடுத்து போட வரவில்லை. இன்றைக்கு நடக்குது. What is the scripture? அடிக்கடி ஞாபகப்படுத்த வேணும். வ
வெளிப்படுத்துகிற புத்தகம் 14:18 தேவனுடைய கட்டளைகளையும் இயேசுவாவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்கள் அப்படியே அடக்கி சொல்லிக் கொடுத்தேன். பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய விடாமுயற்சி பொறுமை பிழை விடாமுயற்சி இதிலே விளங்கும் என்று கூறினான். பொறுமை பிழை பெர்சிவியரன்ஸ் காரியத்தின் கடைசி காரியத்தை கேட்போம். எழுதியது சாலமன் அதி உயர்ந்த தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கொள். யூதர்கள் மேல் விழுந்த கடமை இதுவே. அப்படியா? அநேக நாட்கள்ல வெள்ளக்காரன் கருவனும் வெள்ளக்காரன் வெள்ளத்தோல் கருவல் இது பிரவுன் ஸ்ரீலங்கா இந்தியா அத போடுங்க. அந்த வார்த்தைய அவர் கட்டளைகளுக்கு கீழ்படிந்து எல்லா மனுஷர்கள் மீதும் நினைக்கிறன் ஈழமுகம் பிளவுட்டும். அப்படியா? ஒன்று செய், கீழ்படியாது, அந்நிய பாஷை பேசிக்கொண்டு தெரி. நீ அறியாதவைகளை பேசுவாயவரோடு யார் அவர்? பழையாள் ஏதேனிலே சந்தித்தாள் பேசுகளையே பேசு, அதையும் பேசி சக்தி எடுக்கிற மாதிரி பொய்களையும் பேசு. வீடு வீடா தெரிஞ்சு பேசிக்கொண்டே இரு. நான் உலகத்தால் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நீர் அவர்களை உலகத்திலே இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளவில்லை. அவர்களை தீமையில் இருந்து உலகத்தில் தீமை மரியாதை சத்துராஜ் சொந்த வீட்டார் வெளியே அழைக்கப்பட்ட தேவனுடைய ஆடுகள் எக்லேசியா அவர்களுக்கு எதிர் முதலாவது கிரைஸ் அவர்கள் எனப்பட்டவர்கள் அந்த பரிசெயல் கூட்டம் மாதிரி இது என்ன இது அதுதான் அது 25 March 2022 கொரோனாக்கு முதல்ல கேட்ட செய்தி நீ காலம் நினைக்காது அது முடிஞ்சு போச்சு.
16, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்படியாக நீ வாழ்த்து வீட்டிலே போகிற இடங்களிலே கடையில எல்லா இடத்திலும் நீங்க எங்கே செய்யாள் ஆஸ்திரேலியாவா யூகேயா? நான் இந்த உலகத்தான என்ன அப்படிதான் நாங்கள் சொல்ல பழகி இருக்கிறோமா? அப்படியாய் வாழ்கிறது இல்லை. சொன்னார், யூ ஆர் நாட் ஆஃப் தி வேர்ல்ட். இந்த பேயின் வலிமைக்கு உள்ளாய் கிடக்கிற ஜனங்களில் ஒருவர் நீங்களால நான் பிரித்தெடுத்தேன். We don't say that. இன்னும் விளங்கும்படியா சொல்லுங்களேன், நான் ஒரு வெளிச்சம். வெளிச்சம் இப்பதான் சிபி எல்லா இடத்தையும் அடிக்கடி நீ பண்றானே, நீங்க வெளிச்சம் பண்றீங்க. உங்களுக்கு விளங்கவே இல்லை. இயேசுவா வெளியால் அழைக்கப்பட்டவர்களை குறித்து சொன்னதை நாங்கள் சாப்பிட்டு செமிபாடானே இல்லை. அதனாலே நாங்கள் சும்மா உந்து கொண்டு போற எறும்புகள் மாதிரி தெரியும். அதான் அவர் சொன்னார், ஏய் நீங்க உப்பு அல்லவா, நீங்க வெளிச்சம் அல்லவா. உப்பு அதனுடைய தன்மையை இழந்தால் தூக்கி எறிய வேணும். அது என்னத்துக்கு? காலால் மெதிக்கப்பட வேணும். நான் சொல்வதை கேட்டு உணர்வடைந்து கொள். அல்லாடி அவரிடத்தில் டாடி எனக்கு உணர்வை தாரும். இந்த மனுஷன் என்னையெல்லாம் பேசுது. Yeshua is not of the world. Valiye alaikapattavargal, they are not of the world. Appadiya jeevithal endaki inda madagala poi irangi enga povum. உம்முடைய உண்மையினாலே அவர்களை பிரித்தெடும், பரிசுத்தமாக்கும், பிரித்தெடும். இன்னமும் உலகத்திலே இருக்கிறபடியால் சுற்றாடலே இவர்களை பிரித்தெடுத்து காத்துக்கொள்ளும். அவர்களோடு பின்னப்படாமல் எத்தனையோ ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது. இன்னமும் உலகத்திலே தான் இருக்கிறோம். அதாவது இந்த சுற்றாடலே அவர் பிரித்தெடுத்த நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதில்லை. அப்படியாய் பேசுகிறதில்லை. அப்படியாய் நாங்கள் தேவனுடைய ஜனக்கூட்டத்துக்கு உகந்த ஆடுகளை போடுறதில்லை. ஏ உலகத்தில் இருக்கிறார்கள் மாதிரி போடுற. உம்முடைய உண்மையினாலே அவர்களை சுத்தி அறியும், பிரித்தடும். நாளுக்கு நாள்
இந்த உலகத்திலே கரைபடாது சுத்திகரித்தங்களை பிரித்தெடுத்து வைக்கிறது அவருடைய உண்மையாகிய வார்த்தை. யேசுவாவே வார்த்தை, அவரே உண்மை. யோகான 14:6 அதி உயர்ந்த தேவன் உண்மை. யோகான 17:3 அவருடைய வார்த்தை உண்மை. யோகான 17:17 பைலட் கேட்டான். அந்த நேரத்தில் ஜனாதிபதி ஆண்டு பையன் அல்லது ராஜா, What is truth? உண்மை எது? இயேசுவை பதில் கொடுக்கவில்லை. தரமான ஒரு அடிப்படை பிரின்சிபிள் உண்மையை சொன்னார். உண்மைக்கு சாட்சி கொடுக்க பிறந்தேன். உண்மை உள்ளவன் எவனும் எனக்கு செவி கொடுப்பான், கீழ்ப்படிவான். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறியா? இத பார், எனக்காக பிறந்தார் என்று. கிறிஸ்துமஸ் நானும் கூட சிறுவதில்லை இந்த கொண்டாடி வந்தோம். இப்ப இந்த தபச நாட்கள் வந்து the Passover is coming, and after that the Easter and கொண்டாடுவார் உயிர்த்த ஞாயிறு. அப்படி இருக்கா? கொண்டாடலாமா? அது இதில் இல்லை. இந்த படிப்பில் ஈஸ்டர் கொண்டாட்டம் எப்படி வந்ததுண்டு அறிஞ்சால் ஆண்டு திறந்த வாயை யாராவது மூட வேணும் கொசு போடுறதுக்கு முதல்ல. நீர் என்னை உலகத்திலே அனுப்பினது போல. How many times he's saying உலகம் 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 உலகம். நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஞாபகம், உயிர்த்தெழுந்த யேசுவா 20:6 யோகானன், டாடி என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். போல அவர் நற்செய்தியாகிய வரையிருக்கும் ராஜ்யத்தை விழுங்கு விழுங்கண்டு விழுங்கி பேய் எத்தனையோ போதனைகளை விழுங்கி தண்ணி கலந்த பால் மாதிரி கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட கூட்டங்களை ஆக்கி வைச்சிருக்குது. இன்று வரை சனத்துக்கு உண்மை என்றா என்னன்னு தெரியாது. பவுல் சொன்னான், அவருடைய வெளியாலே அழைக்கப்பட்டவர்கள் கள் the pillar of truth. அவர் எக்லேசியா உண்மையின் தூண்.
வெளியே அழைக்கப்பட்டவர்கள். யாரோ ஒருவன் சொன்னதை ஞாபகம் விட்டுறன். சபையை தேடினேன், உலகத்துக்குள்ளே கண்டேன். உலகத்தை தேடினேன், சபைக்குள்ளே கண்டேன். Aaron, whether it was Moody, Moody and an English car, Moody that he wanted to, அவருக்கு வெளிச்சம் இல்லை. இப்ப அப்படித்தானே கிடக்கு. அவர் வரும் நேரத்தில் சக்தி எடுப்பர். ஏன் அனலும் இல்லை, குளிரும் இல்லை, அப்படியான ட்ரிங்க் குடிப்பியா? சொற்கள் நிறைவேறிய தீரும். என்ன அவர்கள் முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள். நாங்கள் பரம்பரை கத்தோலிக்க மெத்தடி தங்களுக்கு பரம்பரையே தெரியும். பரம்பரை பரம்பராப அவர்களும் உண்மையினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி என்னை நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். உண்மையினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி வெளியால் அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி என்றால் அவர்களுக்கு தொடர்ந்து வார்த்தையின் சுத்திகரிப்பு தேவையின்னாலாகும். வார்த்தை தண்ணீர், சாப்பாடு, வல்லமை, வாழ்க்கை, உயிர். அவர்களுக்காக என்னை தானே பரிசுத்தமாக்கிக்கொள்ள, அவருடைய நடியும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவராக அவர்கள் வாழ்ந்து காட்டினார். It was a living Torah. கட்டளைகளை கொடுத்தவர் சீனாய் மலையிலே மனுஷனானார். யோவான் 1:14.
எனக்காக மட்டும் உம்மிடத்திலே காக்காமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னண்டு இவர்களது வார்த்தையினால் இயேசு இயேசுப்பாவை யாரு ஏற்றுக்கொள்றீங்க? கையெழுத்துக்கு. நான் ஒரு கூட்டத்தில் நிற்கிறேன், ஒரு போதையர் மகன், அவன் இப்ப நீத்திரை அடைந்து இருக்க வேண்டும், குடிச்சு போட்டு வீட்டவர். அப்பதான் டவுன் நடந்தது, மீட் ஒரு வெள்ளைக்காரர் வந்து ரெண்டு மனுஷிமார் எனக்கு பக்கத்தில் இருந்த நான். அப்ப இவன் கையொழுத்து கொண்ட அவங்கட கையெடுது கிளவி திரும்பி பார்த்து, இது என்னடா இவன்? எல்லாரும் இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்கிறார்கள் கையெழுத்தினார்கள். அப்படியே சொல்லி இருக்குது, Come forward, raise your hands, confess. அறிக்கை பண்ணுங்க. சுந்தி ரேச்சகர், உனக்கு சொந்த ரேச்சம் உண்டாச்சு. அவர்களின் வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களாய், அவர்களின் வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களாகும்படி, அவர்களின் யார் அவர்கள், சீஷர்களின் வார்த்தையினால் அவர்கள் என்னை விசுவாசிக்கும்படி. ஏய், வார்த்தை இல்லாம என்ன விசுவாசிக்க போறாய்? நீ மெதடிசாயிருந்து வந்த நீ எனக்கு தெரியும், கல்யாணம் கட்ட வேணும் என்று பிறகு நடந்தது உனக்கு தெரியும். இயேசுவை விசுவாசிப்பது வார்த்தையினால். நீ கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்படிந்திருக்கிறார்கள். நீர் என்னை நிச்சயமாக அறிப்பீர்கள், நல்ல உறுதியாக விசுவாசித்தீர்கள். That's what faith is. சீஷர்களும் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவா கொண்டு வந்த வார்த்தை கிங்டம். தொடக்கம் இருந்து முடியும் வரை யாராவது வாங்கோ, மோதி பாபம். ஹலோ, நான் பாவங்களை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி, என்னை விசுவாசியுங்கள், உங்களுக்கு ரட்சிப்பு வரும் சொன்னாரா? யேசுவா பிரசங்கித்த வார்த்தை என்ன செய்தி? தேவனுடைய ராஜ்யம். அவர் அதை கொடுத்தார், யூ கோ ப்ரீச். ஐ லைக் இட் மேத்யூ சொல்றது, ப்ரீச் திஸ் மெசேஜ், தி கிங்டம். இந்த வார்த்தை என்ன செய்தியாக, ராஜ்யத்தின் வார்த்தையை போய் அறிவீர்கள், நோயாளிகளை குணமாக்குங்கள், பேய்களை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். என்னத்தை வாசிக்கிறேன்? பரம்பரைக்குரிய சபையிலே அந்நிய பாஷை பேசும் சபையிலே ஒருவரும் கிட்டவரே இல்லாது அப்படிவாக கொட்டி கொண்டிருக்கும் வார்த்தை. பிற சில இடங்களில்
எப்படி பேச வேண்டும் என்ற சொற்களை சொல்லி கொடுக்கிறாங்க. அது தெரியாதா? எத்தனை பேய்கள் அந்நிய பாஷையை காட்டி வஞ்சிச்சு போட்டு கூட்டங்களை நடத்துது. எதை விட்டுது? கோப்பி அடிக்காம பேய் இவர்களுடைய சீஷர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களாகவும் வர இருக்கும் ஜனங்கள் நின்றவன் பூனவன் வந்தவன் எல்லாம் கிறிஸ்தவ சபையின் மண்டபத்துக்குள்ள நீங்க பிரேசிக்கப்பட்டு நீங்க ரெண்டு வருஷத்துக்கு வரல. எங்க ஒரு கூட்டம் நடந்தது, முன்னுக்கு கூப்பிட்டாங்க, எனக்கு என்னது கூப்பிட்டதே தெரியல. பிறகு நான் கேட்டேன், நான் என்னது கேட்டு அதுக்கு பிறகு கையை வைத்தேன். நான் அதுக்கப்புறம் ஒரு சித்தொண்டு தான் எங்க வர விடும் என்று. இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களாகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்களுக்காகவும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். டாடி, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக தேவன் இல்லாத மெஷியா இல்லாதாக்கள் நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல. 14:10 நம்புவாங்களா? டாடிக்குள்ளே மகன், மகனுக்குள்ளே டாடி. எங்களுடைய ஐக்கியம் ஃபெலோஷிப் டாடியோடும் மகனோடும் ஆவியோட டாடியோடு பேசுவோம், மகனோட பேசுவோம். மகன் டீச்சர் அனேஜமான் உண்மையிலேயும் இருக்கிறது போல நீர் என்னிலும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் வேண்டுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கு எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். என் மகிமையை இன்னொருத்தருக்கு கொடையன், விக்கிரகங்களுக்கு கொடையன் என்று சொன்னவர் இப்ப சொல்றார், என் மகிமை நீர் கொடுத்தவர்களுக்கு கொடுக்கிறேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீரில் அன்பாயிருக்கிறது போல அவர்களினாலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அந்த வந்துட்டு டாடி மகனில் அன்பாயிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புவித்தார். அந்த அன்பினால் எனக்கு கொடுத்தவர்களை நேசிக்கிறீர் என்பதை
உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிடம் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். மகனை உடையவன் வாழ்க்கையை உடையவன் மகனுக்குள்ளே யார் டாடி? மகனை உடையவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். இந்த ரெண்டு பேரும் இல்லாம வஞ்சிக்கப்பட்டு இருக்கும் கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவி பரிசுத்தாவி ஆவியானவர் 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 என்று சொல்லி என்று கொண்டு தெரிகிறார்கள். ரகாதி என்ன அதி நமது ஆக்கியம் டாடியோடும் மகனோடும் டாடி உலகம் தோன்றுவதற்கு முன்னில் நீர் என்னில் அன்பாக இருந்தபடியால் நைசே கிறிஸ்தவங்கள் மூன்றாம் அழகிற ஆவியை கொண்டு வந்து சரிக்கு விழுந்து இன்னமும் விழுந்த எழுப்பவில்லை. அமெரிக்கா கனடா பிரிட்டன் எல்லாரும் விளங்குதா? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக யேசுவா டாடியோடு இருந்தார். ஆதியிலே லோகோஸ் இருந்தார். அவர் தேவனோடு இருந்தார். அவர் தேவனாக இருந்தார். யேசுவாவுக்கு தொடக்கம் இல்லை. நாவ் நேவர். அவர் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாழ்க்கை. இப்ப உலகத்தில் இதை தெரிந்தவர்களை தங்களோட இழுத்து தனியும் மகனும் அவருடைய வழியால் அழைக்கப்பட்டவர்களையும் ஒன்றாக்குகிறார். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்க 23rd வார்த்தை நரி உலகம் தோன்றுவதற்கு முன் 24 நீர் என்னின் அன்பாயிருந்தபடியாகும் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. Wow! How many times? வழியால் அழைக்கப்பட்டவர்கள் அவரது வார்த்தையை ஏற்று கீழ்படுகிறவர்கள் அவருடைய ஆடுகள். நீர் எனக்கு தந்தவர்கள். Christians. அறிந்தாயா பிடிப்பாயா அதன்படி வாழ்வாய? வர இருக்கும் நாட்கள் எப்பொழுது என்ன மாதிரி மாறும் என்று தெரியாது. இப்ப 4-5 மலத்தை அதை மீறல் முழு நாளும் இல்லாம போனா தேவையான பொருட்கள் இல்லை, எரிபொருள் இல்லை, விளக்கு கொடுத்த எண்ணெய் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முதல்ல 10 கன்னிகளை குறிச்சு பார்த்தோம். எண்ணெய் கொண்டு போகாதார்கள், கேள்படியாதார்கள். நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை எனக்கு தந்தவர்கள். அது மறுபடியும் சொல்ற, நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ
அங்கே அவர்களும் என்னோடு இருக்க விரும்புகிறேன். இருக்க எங்கே இருக்க போறார்? எருசலேம். நீ வஞ்சிக்கப்பட்டாய், சோர்வடைந்தாய், உன் விளக்கு நூந்து கொண்டு போகுது. அவிசுவாசம் உள்ள இருதயம் வரலாம், வெளியால வந்தா போல முடிவு உபரி என்று நினைத்திருக்க வேணும். Are you getting excited about the word? வார்த்தை ஏற்றுக்கொண்டு கீழ்படுகிறதிலே சந்தோஷம் பெருகுதா? அவரே சொன்னாரு, அவர்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உலகத்திலே பேசுகிறேன். அது இதிலே இருக்கு. என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி 17-13 எத்தனை இடத்துல சொன்ன? இது பார்க்க பைபிளோட கொக்கத்தோட்டிய மோகமாக தடிக்கு மகனுக்கும் கீழ்படுகிறதுனாலே இனம் தெரியாத ஒரு சந்தோஷம் வரும் 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 வரும். அது யேசுவின் சந்தோஷம். எங்க இருக்க போறார்? எரிச்சலாயில் மோச்சத்தில். பயப்பட்டு ஓடணுமா? பூமி யாருடையது? ஒரு ராஜா பூமியை அரசாளுவார். எரமியாகு 23:5 நீதி உள்ள ராஜா. அவர் தடி கொடுத்த மனுஷர்கள் வெளியால் அழைக்கப்பட்டு கட்டடிகளுக்கு கீழ்படிந்து நடந்து கொண்டிருக்கிறவர்கள். அவர் வரும் நேரத்தில் அவரோடு அடுபட்டு எருசலேமிலேயே அரசாளுவார்கள். என்னோடு இருக்க விரும்புகிறேன். I want all my people. நீ கொடுத்தாக்கள் எல்லாரும் என்னோட இருக்க நான் கேட்கிறேன். டடி என்ன சொல்லுவார்? யேசுவோட ஜெபம் அது. நீதி உள்ள டடி, உலகம் உண்மை அறியவில்லை, உலகம் தெரியும், நானுமை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். உலகம் நரியை அறியவில்லை, மகனையும் அறியவில்லை. அவர் கட்டளைகளுக்கு கீழ்படியாத எல்லா கிறிஸ்தவர்களும் அறிய மாட்டார்கள். 1 யோகானன் 2:3-4 1, 2, 3, 4 யா வைத்த அன்பு அவர்களிலும் இருக்கும்படி. அதிக உயர்ந்த தேவன் யேசுவின் வைத்த அதே அன்பு
அதே அளவு அன்பு அவர் கொடுத்த வெளியால் அழைத்த சீஷர்களுக்கும் கொடுத்திருக்கிறாரா? ஆமா. அப்படித்தானே சொல்லப்படுது. டாடி மகனில் அன்பு கூர்ந்து எல்லா காரியங்களையும் அவர் கையில் ஒப்புவித்து இருக்கிறார். சிறுமந்தி பயப்படாது, தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பது நிச்சயமும் அதிலே டாடி பிரியப்படுகிறார். To give you the kingdom. It's all about the kingdom. Nothing else. நீர் வைத்த அன்பு என்னில் அவர்களில் இருக்கும்படிக்கும் நான் யோசுவா அவர்களில் இருக்கும்படிக்கும். அப்படியே யோசுவாங்களில் இருக்கலாம். உயிர்த்தெழுப்பிய மெஷாயா உயிர்ப்பிக்கும் ஆவி தனியா இல்லை. டேனியும் அவரும் யோகானன் 14:23 இந்த விலகவில்லை. Nobody separates the daddy and son. No one. இதுக்கு தான் பேய்க்கு கண்ண காட்டக்கூடாது. அவன் ஒழித்து வைக்கிறான் கிறிஸ்தவ கூட்டம் எனப்பட்ட கூட்டத்தை உலகங்கும். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி வேலையாதுதான். மகனை மட்டுமல்ல டடியையும் மகனையும் தள்ளிவிடுவது மறுதளிப்பது. உம்முடைய பெயரை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். இன்னமும் தெரியப்படுத்துவேன். தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். மத்தேயு 11:27 கேள்படுகிறவர்களுக்கு அவருடைய பெயர் டாடியின் பெயர் புறஜாதிகள் என் பெயரை அறிந்திருப்பார்கள். யெகோவா இன்னமும் தெரியப்படுத்துவேன். டாடியின் பெயர் அவர் யார், அவரது சுவாபம் கேரக்டர், அவரது அதிகாரம் 3 காரியம். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஒருவன் வருவான் அவன் சொந்த பேரில். யாரது? அந்த கிறிஸ்து. அவனை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். யேசுவா சொன்ன தீர்க்க தரிசனம், யூதர்கள் அவனை ஏற்றுக்கொள்வார்கள். இன்று வரை டாடியின் பெயரை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். யெகோவா அவரது பெயர். Oh, you want to call it Yahweh? That's fine. ஆபிரகாமின் தேவன், இசாக்கின் தேவன், யாகோபின் தேவன். அப்ப அவர் தெரியப்படுத்தினா ஒரு வேதவாக்கியத்திலையும் இல்லை.
அவர் உண்மையா நீ உண்மையா? அவர் சொல்லி இருக்கிறார், உமது பேரை தெரியப்படுத்தினீர். அவர் செய்த எல்லா அற்புதங்களும் எழுதப்பட்டிருக்கிறதா? அவர் பேசிய முழு வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லையே. எங்களுக்கு தேவையானது அதை யோகானன் அதை சொல்லி இருக்கிறான், உங்களுக்கு தெரிய வேணும். அதை யோகானன் 20:30 இந்த புத்தகத்திலே எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் யேசுவா தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். எல்லாம் இன்னொரு இடத்துல இருக்குது, புத்தகம் காணாம போம். நாங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவான காரியங்கள் மட்டும் எழுதப்பட்டது. கடைசி வசனம் 21:1 இயேசுவா செய்த வேறு அநேக காரியங்களுண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொண்டாது என்று எண்ணுகிறேன். உலகம் கொள்ளாது. யோகானன் 17 கெத்செமனேயிலே ஒலிவ விதை கசிக்கு புள்ளியுமிடம் கெத்செமனே, அதான் அதனுடைய அர்த்தம். ஒலிவ எண்ணெய் எடுக்க எங்க போனார்? இவைகளை எல்லாம் டடியோட பேசினா பேசுற கண்டு பாருங்க. இந்த கடைசி வார்த்தைகள் ஆக்சிடென்ட் நோ, தற்செயலாக எல்லை ஆயத்தப்படு. இன்னும் சில நாட்கள் இப்பதான் உங்களுக்கு தெரியும். யுக்ரைன்லையும் முழுக்க முழுக்க யூதர்களும் யுக்ரைன் அந்த பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதி ரைசன் ஜெலன்ஸ்கி யூதன் அவர்கள் வீடு திரும்புகிறார்கள். நடுவில் நிக்கிறவன் யுக்ரைனின் பிரைம் மினிஸ்டர். யுத்தம் தொடர்ந்து நடக்கிறது, அவர்களுக்காக பரிந்து பேசுங்கள். Now receive the blessings. Yavreka Yehovah Vashri Yair Yehovah Panavili Yavivika Yisai Yehovah Panavili Vaisabika Shalom Yehovah Mule Aswati Mule Kapara Yehovah Mule Mirthamad Mote Parashika Chayde Mule Karibe Ayir Parah தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திரும்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள்.
யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்களுக்குள் மேல் வந்து இறங்குவதா. டாடியோட மகனோட வாக்கியப்பட்டு போக வர பேசுங்கள், மனதோட பேச வேணாம். அது ஆதாமின் வாழ்க்கை. So tell me, see you. நாளைய தினம் காலையில் டாடி சித்தமாக வழி நடத்தும். So goodbye, shalom. Sending them into the world.